இசேவை மையங்களில் தற்போது 235 சேவைகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக 600 சேவைகள் பெறக்கூடிய வசதிகள் விரைவில் கொண்டுவரப்படும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உறுப்பினரின் கேள்விக்கு விடையளித்து பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், இசேவை மையங்களில் தற்போது 235 சேவைகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக 600 சேவைகளை பெறக்கூடிய வசதி விரைவில் கொண்டுவரப்படும் எனவும், தமிழ்நாட்டின் அனைத்து ஊர்களிலும் தகுதி உள்ளவர்களுக்கு இசேவை மையம் தொடங்க அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். சேவைகள் முற்றிலும் இலவசமாக என்று கேட்டார்கள், அது நிச்சயமாக சாத்தியமில்லை. இதுவே ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா முன்னால் நீங்க வந்து ஒரு சேவை வாங்கினா அவங்க போய் வில்லேஜ் ஆபீஸ்ல போய் காத்து கிடக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும், பல்வேறு இன்னல்களுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு சேவைகள் வந்து 235 சேவைகள் வந்து வழங்கப்பட்டாலும் எஞ்சி இருக்கக்கூடிய சுமார் 600 அரசாங்கத்தினுடைய பரிவர்த்தனைகள், சேவைகள் மட்டுமல்ல ரிசப்ஷன் பேமெண்ட்ஸும் சேர்த்து அனைத்தையுமே நாம் இசேவை மையங்கள் மூலமாக வெகு விரைவில் நாம் வழங்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நான் நம்முடைய துறையினுடைய அலுவலர்களை டெல்லிக்கு சென்று மத்திய அரசில் இருக்கக்கூடிய திட்டங்களை கூட பெறுவதற்காக நம்முடைய இசேவை தளத்தின் வழியாக அவற்றையும் இணைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள கூறியிருக்கின்றேன். அதுவும் வெகு விரைவில் நடக்கும். நிச்சயமாக தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் அனைத்து மக்களும் இந்த அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் சேவைகளையும் எளிதாக விரைவாக ஒளிவுமுறைவற்ற தன்மையுடன் வெளிப்படை தன்மையுடனும் பெறுவதற்கான வழிமுறைகளை நாம் கடைபிடிப்போம். மாண்பு உறுப்பினர்கள் தேவைப்படுகின்ற இடத்திற்கு தகுதியுள்ள நபர்களை வைத்து விண்ணப்பிக்கலாம் என்பதை இந்த பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.